நாம் உண்ணும் சில உணவுகள் நம்மை அளவுக்கு அதிகமாக சாப்பிட தூண்டும். ஆனால் அப்படி உணவுகளை அதிகமாக உண்ணும்போது அதனால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். நாம் சாப்பிடும் முந்திரி, வேர்க்கடலை, பால் போன்றவை கூட நமக்கு சில நேரங்களில் கேடு விளைவிக்கும். அப்படி நமக்கு கேடு விளைவிக்கும் மிகவும் ஆபத்தான உணவுப் பொருட்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் தமிழ் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பச்சை முந்திரி. உலகில் உள்ள மிகவும் ஆபத்தான உணவுப் பொருட்களில் பச்சை முந்திரியும் ஒன்று. ஆய்வுகளின்படி பச்சை முந்திரியை வேக வைத்து உடைத்து சாப்பிடாமல் உலர வைத்து உடைத்து உட்கொண்டால் அதனால் சருமத்தில் அலர்ஜி ஏற்படுவதோடு அளவுக்கு அதிகமாக உட்கொண்டால் சில நேரங்களில் அது உயிருக்கு ஆபத்தை கூட விளைவிக்கும். ஏனெனில் பச்சை முந்திரியின் மேல் பகுதியில் மிகவும் விஷத்தன்மை வாய்ந்த ருஷியோல் என்னும் மோசமான கெமிக்கல் உள்ளது. இதனால் அது சருமத்தில் மோசமான விளைவை ஏற்படுத்தும். காட்டு காளான். காளான்களும் மிகவும் ஆபத்தான உணவுப் பொருட்களாகும். காட்டு காளானை சிறிது கடித்தாலும் அது வாந்தியை ஏற்படுத்தும். அதையே அதிகமாக உண்டால் அது மரணத்தை கூட ஏற்படுத்தும். பஃபர் ஃபிஷ். பஃபர் மீன்கள் மிகவும் விஷத்தன்மை வாய்ந்தது. உலகில் சில பகுதிகளில் இதனை சமைத்து சாப்பிடுவார்கள். அப்படி சமைக்கும் போது இதனை முறையாக சுத்தம் செய்யாமல் சாப்பிட்டால் அதில் உள்ள சயனைடை விட மோசமான விஷமானது உயிரையே பறித்துவிடும். வேர்க்கடலை. சிலருக்கு வேர்க்கடலை அலர்ஜியை ஏற்படுத்தும். எனவே அலர்ஜி உள்ளவர்கள் வேர்க்கடலையை அளவுக்கு அதிகமாக உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. ருபார்ப். ருபாப் தண்டுகளை பயன்படுத்துவதாக இருந்தால் அதில் உள்ள இலைகளை முற்றிலும் நீக்கிவிடுங்கள். ஏனெனில் ருபாப் இலைகள் விஷத்தன்மை வாய்ந்தது. முளை கட்டிய அவரை. ஜெர்மனியில் நடந்த ஒரு சம்பவத்தில் இருந்து முளை கட்டிய அவரையில் மிகவும் ஆபத்தான ஈகோலை இருப்பது தெரிய வந்தது. முளை கட்டிய அவரையை உட்கொண்டதால் பல மக்கள் இறந்ததோடு நோய்வாய்ப்பட்டனர். கடல் சிப்பி. கடல் சிப்பியும் அலர்ஜி உள்ளவர்களுக்கு ஆபத்தானது. அதிலும் உங்களுக்கு கடல் சிப்பியால் அலர்ஜி என்றால் அதனை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் அது கடுமையான அரிப்பு, அடி வயிற்று வலியை ஏற்படுத்தும். எல்டர்பெரி. ஹோமியோபதியில் பயன்படுத்தப்படும் மருத்துவ குணம் நிறைந்த செடியான எல்டர்பெரியின் இலைகள் மற்றும் விதைகளை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இவற்றில் உயிரையே பறிக்கும் கெமிக்கல் ஒன்று உள்ளது. பச்சை பால். பச்சை பால் குடிப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் பச்சை பாலில் மிகவும் ஆபத்தான ஈகோலை உள்ளது. இந்த ஈகோலை உடலினுள் சென்றால் அது உயிரையே பறித்துவிடும். ஸ்டார் ஃப்ரூட். சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்களுக்கு நட்சத்திர பழம் மிகவும் ஆபத்தான ஒன்று. இதில் உள்ள நியூரோடாக்சின்கள் மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தை மிகவும் மோசமாக பாதிக்கும்.